ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழக அரசின் ரேஷன் ஷாப்லேருந்து வெளியே வந்திருக்க ஒரு நல்ல நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுத்தி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க அகவிலை படி பிரகாரம் மூணு போஸ்டிங்க்கு வந்து என்னென்னன்றதை கொடுத்துருவாங்க. அதாவது பருவகால பட்டியல் எழுத்தர் ரெக்கார்டு கிளர்க்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பருவகால உதவுபர் அதாவது ஹெல்பருக்கான போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு பருவகால காவலர் அதாவது செக்யூரிட்டிக்கான ஜாபும் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான சேலரி டீட்டெயிலும் இவங்க கொடுத்துருப்பாங்க, ஒரு டைம் செக் பண்ணிங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு 37, சிறுபான் அதாவது பிசி எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 34 வயசு இருக்கவங்களும், இதர பிரிவினர் அதாவது ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 32 வயசில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. இதில் பட்டியலில் எழுத்தருக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டிகிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உதவுவர் ஹெல்பருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சு அவங்க அப்ளை பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காவலர் செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 8th பாஸ் ஆர் 10th ஃபெயிலியர் பண்ணவங்களை கூட இதுக்கு அப்ளை பண்ண முடியுன்றதை சொல்லியிருக்காங்க. இது எந்த விதமான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நேரடி இன்டர்வியூ தான், நேர்முக தேர்வு பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. எந்த விதமான எக்ஸாம் பேட்டர்ன்ஸோ இல்லைனா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனோ கிடையாது. நீங்கள் டைரெக்டாக அங்கே உங்களோட பயோடேட்டா சப்மிட் பண்ணது மூலமும் அதுக்கான முன்னுரிமை எதனா கோர்றீங்க, அதாவது மாற்றுத்திறனாளி கம்யூனிட்டி பேஸ்டு முன்னுரிமை கோர்றீங்க அப்படின்னா அதுக்கான ரிலவெண்ட் டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் டைரடியாகவே வந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் திருவண்ணாமலை மாவட்டம் நம்பர் 567 சிட்கோ காம்ப்ளெக்ஸ் வேங்கில் கால் திருவண்ணாமலை 606604 இந்த விலாசத்தில் வந்து நீங்கள் பட்டியல் எழுத்தருக்கு 24 நவம்பருக்கான வாக்கின் இன்டர்வியூவில் கலந்துக்கலாம். உதவர் ஹெல்பர் பார்த்தீங்கன்னா 25/11 நடக்கிற அதாவது நவம்பரில் நடக்கிற வாக்கியில் கலந்துக்கலாம். செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 26 நவம்பரில் அவங்க மூணு நாளும் வாக்கின் இன்டர்வியூ வந்து டிஃப்ரெண்ட் போஸ்டிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை விருப்பப்படுறவங்க அதுக்கான தகுதி இருக்கவங்க கலந்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த ரேஷன் கடைக்கான ஒரு வேலைவாய்ப்பு தகவலுக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்க, அப்படி இல்லைனா வேலை தேடிட்டு இருக்க யாரோ ஒருத்தருக்கும் இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலையும் என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள்.